ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கார் எப்படி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கார் வாங்கிட்டு நம்ம வந்து நிறைய வருஷம் ஓட்டியிருப்போம், ஆனால் அந்த பேட்டரி டவுன் ஆகி அது அந்த டைமில் வந்து எப்படி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து அது ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணார், திடீர்னு அவர் பேட்டரி கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கால் பண்ணார். சரி போயிட்டு நம்ம கார் எடுத்து போய்ட்டு அந்த கேபிள் இருந்தது, ஜம்ப் ஸ்டார்ட் கேபிள் இருந்தது, அதை வச்சு பண்ணலான் போது எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இத்தனை வருஷமாக கார் ஓட்டுறோம், பட் ஸ்டில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக போடுறோம்னு ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, அப்போ தான் நாங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கும் போது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க அதை. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, ஓகே இதை நம்ம ஒரு வீடியோவை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிதான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டெமோ. இப்போ இது வந்து 2007 கேம்ரி ஹைப்ரிட் மாடலு. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் கிட் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பேட்டரி டவுன் ஆகிடுச்சின்னு சொன்னால் கார் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகாது. ஸோ இந்த கீ ஒர்க் ஆகாது, ரிமோட் கீ ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மாடலில் வந்து கீ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும். ஸோ நீங்கள் மேனுவலாக தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போது கார் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரங்க்கு நம்ம ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே காரோட பேட்டரி வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி இந்த கார்லேயும் வந்து ஃப்ரண்ட்டில் பேட்டரி எங்கேன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ வில் சீ த பேட்டரி. ஆனால் இந்த மாடலில் வந்து இது பார்த்தா பேட்டரி லெஃப்ட் ரெட் ரெட் பிளாக்கா அப்படின்ற ஒரு டவுட் வரும், ஆனால் அது கிடையாது. சில மாடல்ஸ் கேமரியில் வந்து இங்கே இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக்சுவலாக. பட் இது 2007 மாடல்னால ஐ திங்க் இதுவும் கிடையாது இங்கே. ஸோ நம்ம வந்து அப்போது பேக்கில் பூட்டில் தான் வந்து ஐ திங்க் நம்ம பார்க்கணும். வாங்க நம்ம வந்து இப்போது பேக்கில் போய் பார்த்து உழுந்துடாமல் நம்ம கேமராமேன் வந்து ரிவர்ஸ்லேயே போகிறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணினா, ஸோ இது வந்து ஓகே ஜம்ப் ஸ்டார்ட் கிட்டு. ஓகே ஸோ இது வந்து இங்கே இங்கே வந்து டார்கெட்டில் வால்மார்ட் காஸ்கோ எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ ட்ரங்க்கோட பேக் சைடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இது இஸ் யுவர் பேட்டரி. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ரெட் கேபிள் ரெட் பிளாக் கேபிள் இல்லை, பட் ஸ்டில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, இந்த பேட்டரியில் வந்து எப்பவுமே இங்கே பாசிட்டிவ் போட்டிருப்பாங்க. Then you will see the negative point here, right? So this is red and this is black. So ipo namba enna pannona, take the kit. So the kit will have both positive and negative terminals. So red vandu red ku ponom, adhe mari black vandu black ponom. So generally vandu enna problem na, nariya perukku vandu okay ipo namma first will put this red, the red potom in the black vandu. So you have a negative point here, idhilum podalam இல்லைனா ஏதாவது காருடைய மெட்டல் பார்ட் எதுலையாவது வந்து வைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு இங்கே ஒரு நம்ம லாக் பண்ணுற இன்னுக்கு நான் இதில் போடுறேன். ஜஸ்ட் போட்டோன்னா இது ஆன் ஆகிடும். ஸோ இது ஆன் பண்ண உடனே இப்போ கார் ஒர்க் ஆகிட்டு இருக்க கார். ஸோ இருந்தாலும் டெமோக்காக தான் இது காமிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஹேவ் டு டேர்ன் இட் ஆன், இந்த மூமெண்ட் யூ டேர்ன் இட் ஆன் உங்கள் வண்டி வந்து ஜம்ப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி யூ வில் மூவ் இட் பேக் டு ஆஃப். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் ரிவர்ஸ் வேல பிளாக் எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் இந்த ரெட் எடுத்துறேன். ஸோ எடுத்துட்டோன்னா வண்டி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ். ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரி டைமில் பேட்டரி இது மாதிரி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும்னா, ஒன்று பேட்டரி வீக்காக இருந்ததுன்னா அது மாதிரி ஆகும். ஸோ மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் நாட் ஸ்டார்ட். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கார் ரன் பண்ண இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாமல் காருக்குள்ளே உட்காந்து லைட்லாம் போட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தெர் ஆர் சான்சஸ் இந்த பேட்டரி சார்ஜ் மை கோ டவுன். ஸோ இது ரெண்டு தான் ஆப்ஷன் தான். ஒன்று நீங்கள் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இஃப் யூ ஹேவ் டு ரன் த கார் ஃபார் அட்லீஸ்ட் 4-5 miles, ஸோ தட் அது பேட்டரி வில் கெட் ரீசார்ஜ். அண்டு நீங்கள் அதுக்கப்புறமா எங்கேயா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பேட்டரி கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா, டெஃபினெட்லி பேட்டரி வந்து வீக்காக இருக்குது, யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் த பேட்டரி. அப்படி இல்லை ஒரு தடவை நீங்கள் 4-5 miles ரன் பண்ணதுக்கப்புறம் இட் அகெயின் பிகம்ஸ் நார்மல் அப்படின்னா, பேட்டரி ஸ்டில் ஹாவ் லைஃப்
மேபி நீங்கள் வந்து தெரியாமல் லைட்டையோ இல்லை ஹெட்லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு இல்லை உள்ள ஹெட்ரூம் லைட் ஏதாவது ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க ஓவர் நைட். ஸோ அதனால கூட ட்ரெயின் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இன்னொரு கார் வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கார் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா மேபி கார் டு கார் எப்படி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வீடியோ நான் திருப்பி சூனாயில் ரெக்கார்ட் அண்ட் ஷேர் இட் வித் யூ கைஸ். தேங்க்யூ, பாய்.